நெக்ஸ்ட் என்ன, ஸ்டோச்சியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டா. ஸ்டோச்சியோமெட்ரி, ஸ்டோச்சியோமெட்ரின்னு ஒன்றும் இல்லை, ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரிலேஷனை வச்சு படிக்கிறது தான் ஸ்டோச்சியோமெட்ரி. ரெட்டிங் என்ன பார்க்கணும்னா, இப்போ ஏ கிவ்ஸ் பி அப்படி ரியாக்ட் இருக்கும்போது ஏ எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு பி கூடும், ஏ எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு பி கூடும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டேரக்டாக எப்படி எழுதுவோம், மைனஸ் டிஏ பை டிடி மைனஸ் டிஏ பை டிடி, எந்த ஒரு சேஞ்ச் மொத்தம் பி கூட நெகட்டிவ் மட்டும் இருக்குது, எனக்கு குறையது கொடுங்க. பட் இப்படி இல்லாமல் இப்போ ரியாக்ஷன் இப்படி இருக்குது, ஏ கிவ்ஸ் டூ பி இப்படி இருக்குது, ஏ கிவ்ஸ் டூ பி இருக்குது. இப்போ நம்ம டேரக்டாக எழுத முடியாது, ஏன்னா ஒரு ஏ மறையும் போது இல்லை, ஒரு ஏ குறையும் போது ரெண்டு பி ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஏ குறையும் போது ரெண்டு பி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது ஏவோட இரு மடங்கு ஸ்பீடாக யார் ஃபார்ம் ஆயிரா, பி ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏவோட ஸ்பீடு கம்மி, பியோட பி ஃபார்மேஷன் ஸ்பீடு அதிகம். ஓகே, ஏவோட ஸ்பீடு கம்மி, பியோட ஸ்பீடு அதிகம். ஓகே, இது எழுதும் போது எப்படி எழுத முடியும், எப்படி நம்ம நம்பர்ஸில் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா, பி பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கும் அது பிக்கு ஒன் பை எழுதியும். ஓகே, சிம்பிளாக நம்பர் பி போது என்ன நம்பர் இருக்கோ அது பிக்கு கீழே எழுதும். ரைட், ஆமாம், இது வந்து கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். இதுவே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் ஆஃப் பி ப்ளஸ் எல் சி ப்ளஸ் எம் இது இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு ரேட் எழுத பாருங்கள், ஏவோட ரேட் எழுதி மைனஸ் என்ன இல்லை ரியாக்ட் இல்லையா, ரியாக்ட் இல்லை மைனஸ் வரும். ஸோ ஒன் பை எக்ஸ் உயர்றதுனால ஒன் பை ஒய், எழுதுனால ஒன் பை எல், எம்பதுனால ஒன் பை. இது இப்படி கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கணும். ஓகே, எக்ஸாம் இது வந்து நம்ம டிவைட் பை இட்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஓகே, முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன் டிவைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக இருக்குது. இது ஒரு நிறைய சம் யூஸ் ஆகும், எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருங்க. வேறு எக்ஸாம்பிள் சம் எனக்கு டூ அம்மனியா கிவ்ஸ் நட்டு தான் த்ரீ ஹைட்ரஜன். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டி அம்மோனியா இதோட ரேட் வந்துட்டு கே ஒன்னா, கே ஒன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் அம்மோனியா, நைட்ரஜனோட ரேட் இன்ஃபர்மேஷன் ரேட் வந்து கே டூ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் அம்மோனியா, அப்படியே ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க கே த்ரீட்டு. ஓகே, பெரியது கே ஒன் கே டூ கே த்ரீ, கே கே ஒன் கே டூ கே த்ரீயோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆட்டோ எப்போ போனோம் கோஃபிஷியன்ட் கீழே எழுதணுமோ அதேமாதிரி இங்கேயும் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ என்னது அம்மோனியாவோட ரேட் எழுதிட்டு கோஃபிஷியன்ட் இருக்குது டூ இல்லையா, ஸோ ஒன் பை டூ. ஓகே, மைனஸ் போட்டுக்கணும்னு பிரச்சனை இல்லை, அதேமாதிரி இதோட ரேட்டை போட்டுட்டு இதில் ஒன்றுமே இல்லை, ஸோ ஒன் பை ஒன்னு ஒன்று போடலாம் தான், இதில் த்ரீ இருக்குது, ஸோ இதுக்கு மட்டும் ஒன் பை த்ரீ எழுதிக்கிறோம். ரைட்டா, அடுத்து பாருங்கள், இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கே ஒன் கே த்ரீ, கே ஒன் கன்சஸ்ட் ஆகும், ஸோ அது கொடுத்துருக்கோம். அதேமாரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கே டூ கன்சஸ்ட் ஆகும், யார் ரைட்டா, அடுத்து இந்த கே த்ரீ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஓகே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈக்குவல் இருக்கிறதுனால இங்கேயும் கான்சஸ்ட் ஆகும் இருக்குது, இங்கேயும் கான்சஸ்ட் ஆகும் இருக்குது, இங்கே கன்சஸ்ட் ஆகும் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரி, மிச்சம் இருக்குது ஒன் பை டூ கே ஒன் கே டூ ஒன் பை டூ கே த்ரீ, இதில் மைனஸை கொண்டு வந்தால் வந்தால் கொண்டு வராட்டி வந்தால் நமக்கு அந்த இது ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து டுவெல்த் புக்கில் புக் பேக் கொஸ்டினில் சிக்ஸ்த் கொஸ்டினாக இருக்குது, அவங்க ஆப்ஷனில் மைனஸ் கொடுக்கல, ஸோ நான் அதை மாதிரி கேட்கு பண்ணுவோம், மைனஸ் இருந்தால் வந்து தான் இல்லாட்டி வந்தோம். ஓகே, ரைட், ஓகே, அது என்ன, ஓகே, இதில் வந்து ஒன் பை டூ கே ஒன் கே டூ ஒன் பை த்ரீ கே த்ரீ, ரைட், இதில் வந்து ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரவங்கிறக்காக இது த்ரீ எல்லாம் மட்டும் பண்ணுறோம். ஸோ த்ரீ ஒன் பண்ணால் த்ரீ பை டூ, த்ரீ ஒன் பண்ணால் த்ரீ கே டூ, த்ரீ ஒன் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணுறோம், த்ரீ ஒன் பண்ணுவோம் த்ரீ கேன்சல் பண்ணுவோம். ஓகே, இங்கே த்ரீ பை டூ ஒன் பை ஒன் பை ஒன் ஒன் பாயிண்ட் சாரி கே ஒன் த்ரீ கே டூ கே த்ரீ, ரைட்டா, ஓகே, இவ்வளோ இதான் ஆப்ஷன், ஆப்ஷன் ஆப்ஷன் சி நினைக்கிறேன், நம்ம ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி வந்து இதோட கரெக்டான ஆன்சர் அது இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக ஒன்றுமே இல்லை இல்லை, சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாது ப்ராடக்ட் ரியாக்ஷன் ரிலேஷன் முடிக்கிறது, இது வந்து இது ஈக்குவலாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜென்ரல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அது முன்னாடி கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிக்கணும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதும்போது.